ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்துட்டு அம்மாவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. வாங்க, என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எங்க வீட்டுல சோள பணியாரம். இது நாட்டு சோளம், எங்க தோட்டத்துல விளைஞ்சது. இது மாமா வீட்டுல இருந்து கொண்டுட்டு வந்தது. எங்க அண்ணன் வீட்டுல விளைஞ்சது. அது வந்து சோள பணியாரம் சொல்றேன், இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற போட்டுட்டேன். மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுட்டேன். சகப்பு சோளம், நாட்டு சோளம், இது எங்கள் அண்ணன் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது. இப்போ இதை கழுவிட்டு உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த கழுவி ஃபஸ்ட்டு கழுவிட்டு காமிச்சதில் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதை கழுவியாச்சுப்பா. கழுவியாச்சு. மிக்ஸி கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கிறேன், ஒரு அளவுக்கு தான் போட்டேன். அதில் மிக்சிலேயே நம்ம ஆட்டிக்கலாம். இப்போ வந்து நிறைய போட்டால் கிரைண்டரில் ஆட்டணும். ஆமாம். பைப் இன்னும் தண்ணி ஊற்றலை, வெறுதை தான் அள்ளி போட்டிருக்கிறேன். அது வெறுதை ஃபஸ்ட்டு சுற்றுறோம்னா சீக்கிரம் தூளாயிடும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா நைஸ் ஆகிக்கும். தூளாயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட்டினோம்னா நைஸ் ஆகிடும். இது என்ன தண்ணியே அரைக்கணுமா இல்லை மாவு மாதிரி? மாவு மாதிரி தான். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டேன். இப்போ இது பாருங்க, நல்லா மாவு மாதிரி அரைச்சாச்சுதான். இது கையில் எடுத்து காமிங்க. அரைச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் நம்ம இட்லி மாவு இருக்குல்ல, அதை கலந்துக்கணும். தோசை மாவு, தோசை மாவு, இட்லி மாவு ரெண்டு ஒன்று தானே. ஓ, பனியாரு கல்ல வச்சாச்சு. சூடாகிறதுக்குள்ளார அம்மா வந்துட்டு மாவை மிக்ஸ் பண்ண போகிறாங்க. இது வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சது, இது வந்து தாளிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இட்லி மாவு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறாங்க. ம், போடுங்க. இதுக்கு கணக்கு இருக்காங்கம்மா? இவ்வளோ மாவுக்கு அப்படி இல்லை, நம்ம இஷ்டம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். எவ்வளோ சோளம், எவ்வளோ மாவு வேணால் இருக்கலாம். இருக்கலாம். உங்களுக்கு சோளமே வேணும் அப்படி, சோள பணியாரமே வேணும் அப்படின்னா சோளத்தை மட்டும் ஊற போட்டு அதுலேயும் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு ரெண்டே அடிச்சுட்டா வெறும் சோள பணியாரம், அதுவும் நல்லாயிருக்கும். அது மாணிக்கத்து ஸ்பெஷல், இது அம்மா ஸ்பெஷல். எங்களுக்கு வந்துட்டு அது மாணிக்கத்து ஸ்பெஷல். மாணிக்கத்தை செய்வாங்க. நீங்க உங்க அம்மா செஞ்சதை சாப்பிட்டுருக்கீங்க? சோள பணியாரம், சோள சோறு எங்க அம்மா செய்வாங்க. இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் தாளிச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்காங்க. வெங்காயம் தாளிக்க கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே போடலாம், நல்லா இருக்கும் பணியாரத்துக்கு. உளுத்தம் பருப்பு கொஞ்சம், கடுகு. இப்போ இதில் வந்துட்டு வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு ரெண்டு மூணு வணக்கம் வணக்கணும். ஏமா, கொஞ்சம் உப்பு போட்டு ரசித்து நல்லா வணங்க. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் ஜீரகம் வாசமா இருக்கும். இப்போ தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இதுக்கு மிளகா சட்னி செஞ்சா சூப்பரா இருக்கும்ல? அப்பாவுக்கு பிடிக்காது. எப்போ தேங்காய் உடைச்சாலும் இந்த தண்ணி எனக்கு தான்.
சொல்லிடுங்க எதுக்கு அப்படி பண்றேன். இது நீ எப்படி கழுவி வச்சாலும் நம்ம ஊத்துறப்ப சிக்கடிக்கும். அதை நல்லா தட்டி காஞ்சி பிள்ளாடி. இது நான் ஸ்டிக் பனியார கல் இல்லை, இது வந்துட்டு இரும்பு பனியார கல். அதனால நம்ம யூஸ் பண்ணிட்டு என்ன வாஷ் பண்ணி வச்சிருந்தாலும் திரும்ப நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி சிக்கு ஸ்மெல் வரும். அதனால சுடு தண்ணி ஊத்துருமாமா? சட்டி நல்லா சூடு பண்ணிட்டு கழுவி ஊற்றுங்க, எந்த சிக்கு வாசமும் அடிக்காது. நீங்கள் எப்படி கழுவி வச்சாலும் சட்டி சிக்கு அடிக்கும். ஆனால் தினைக்கு ஊற்றிக்கிட்டே இருந்தால் அந்த ஸ்மெல் வராது. டெய்லி ஊற்றிக்கிட்டு நம்ம டெய்லி மரியாதை போகிறதில்ல. வாரத்துக்கு ஒரு தான் சுடுவோம், ஒரு 10 நாளைக்கு ஒரு தூ சுடுவோம். அதில் பார்த்துக்கோ, 2வது வரைக்கும் நான் கழுவுறேன். இப்போ தண்ணி தீர்வு பண்ணலாம், பணியாரம் வராது அப்படின்னு நினைக்காதீங்க, நல்லா வரும். பார்க்குறாங்கல்லவா, வெங்காயம் வடக்கி வச்சுப்பா. இதில் போட்டு எத்தனை வெங்காயமா போட்டீங்க? பெரிய வெங்காயம் 2. ஆனால் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்துட்டு நம்ம இஷ்டம், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாமா. வெங்காயம் போடுற அளவுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி குடிச்சோம். தண்ணி 2வது வரைக்கும் கழுவுறேன். தண்ணி கொதிச்சு வச்சு போதும். இதை மட்டும் கழுவி ஊற்றிக்கிட்டால் போதும். கிச்சன் இப்படி கசகசன்னு இருக்குதுன்னு சொல்லாதீங்க. காலையில் இப்போ தான் எந்திரிச்சு அம்மா எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க, முடிச்சுட்டு தான் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ காலையில் வந்துட்டு கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். 8:30 9 அவருக்கு டிஃபன் கொடுக்கலாம் அப்பாவுக்கு. அதனால் இந்த டிஃபன் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் இந்த வேலையாக நடக்கும். சட்னிக்கு வந்துட்டு தேங்காய், எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன், தேங்காய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, கொஞ்சம் உப்பு, பூண்டு. பூண்டு எத்தனைமா போடுவீங்க? 2 பல்லு போடுவேன். ஒரு 2 பல்லு பூண்டு, இஞ்சி. இஞ்சி பொட்டுக்கல்ல இதில் கொஞ்சம் அந்த தேங்காய் தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி இனிப்பாக ஒரு டேஸ்ட்டு வரும், மாதிரி இருக்கும், இனிப்பான டேஸ்ட் வரும். சட்டி காஞ்சிக்கிச்சு, எண்ணெய் ஊற்றலாம். நான் ஊற்றி சிகப்பு கலராக தான் இருக்கேன், சோளம் சிகப்பு, அதனால் சிவப்பு கலராக தான் இருக்கு. இதை வந்து தோசையாகவும் ஊற்றிக்கலாம், சோள தோசை. இதை கொஞ்சம் மூடி வச்சுட்டா சீக்கிரமாக வெந்துக்கும். சட்னி ஆட்டலாம். ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் சட்னி. இப்போ தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சிருக்காங்க. மே எண்ணெய் ஊத்திட்டா சூடாயிடுச்சு. கடுகு வெடிச்சிருச்சு, கடுகு போட்டு இப்பாருப்பா அப்படியே பந்து பந்தா வருது. சூப்பர்மா, நல்லா இருக்கும்.
சூப்பரா இருக்குல கலரும் அழகா இருக்கு ரெட்டா இருக்க மாதிரி இருக்கு சோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சோள பணியாரமும் தேங்காய் சட்னியும் ரெடி அது சோள பணியாரம் ரெடி இஞ்சி ஒட்டாது அழகா வரும் அப்பாக்கு இப்போ இதை அப்பாக்கு வச்சிடலாம் போதுமா நல்லா இருக்கா விரும்பி கேட்டாரு இதே ரொம்ப நான் ரொம்ப வருஷம் கழிச்சு செய்யறீங்க நான் இதெல்லாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது எங்க மாணிக்கத்தை தான் செய்வாங்க எங்க மூணாவது அண்ணி செய்வாங்க ஆனா நாங்கெல்லாம் இதைதான் சாப்பிட்டு வளர்ந்தோம் சோள சாப்பாடு தோசை தோசை துண்டு கம்மஞ்சோறு கம்மஞ்சோறு கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிட்டு நாங்க வளர்ந்தோம் ஆனா இங்க வந்தபடி எனக்கு செய்ய தெரியாது இந்த மாதிரி தான் செய்வேன் இப்ப எங்க சின்ன பையனுக்கு ஊத்தி இருக்கிறேன் கம்பி போட்டு ஊற்றிருக்கிறேன் இன்னும் ரெண்டு நிமிஷம் வேகணும் இப்போதான் என் இவனும் முத முத இங்கே சாப்பிட்றான் அவனுமே சாப்பிட்டதில்லை நாங்கள் எல்லோரும் பொத்தனூரில் சாப்பிட்ருக்கோம் எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்ருக்காங்க எங்கள் அண்ணி செய்வாங்க இது அண்ணாக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க போதும் ஆ ஆனால் போதும் நிறைய வெங்காயம் இருந்துச்சுன்னா சாப்பிடும் போதில் வெங்காயம் வெங்காயமா வரும் வாங்கம்மா ஓகே இது எனக்கு மொறு மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க இது எனக்கு சாப்பிட்டாங்க அவங்க அவங்க அம்மா வீட்டுல இருந்தே வெறும் பணியாரம் தான் வெறும் பணியாரம் வெறும் இட்லி இன்னைக்கு போட்டுக்கோங்க வசந்த் இல்லனா தேன் அருவி அவ்வளவுதாங்க மார்னிங் வேலை முடிஞ்சிச்சு மீதி இந்த பாத்திரம் விளக்குறதெல்லாம் சொல்லுங்க நம்ம தானே செஞ்சுட்டு இருந்தோம் அப்ப இப்ப கால துணி துவைக்கிறது போட்டுங்க பாத்திரத்துல நாங்களே நான் தான் அதையும் விளக்கிட்டு இருப்பேன் பாத்திரம் நிறைய முன்னாடி பிள்ளைங்களால முடியல அதெல்லாம் அது மட்டும் ஆள் போட்டுருவேன் இப்போ ஒரு மாசமா இந்த அக்கா வந்துட்டு இருக்காங்க ஆள் போட்டுருக்கிறேன் துணி துவைச்சு தொடச்சு ஏன் விளக்கிட்டு போயிடுவான் நாங்க மூணு பேர் தான் மாத்தி மாத்தி செஞ்சிட்டு இருந்தோம் பாப்பா வச்சுக்கிட்டு அதுல நிறைய பாத்திரம் இருக்கறனால எங்கனால முடியல பாத்திரம் கழுவு கழுவு வந்துகிட்டே இருக்கு அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கு அதான் ஒரு கட்டத்துல எங்களால முடியல
அப்புறம் சரிட்டு ஒரு ஆள் அது எங்கள் தெரிஞ்சு பொண்ணு தான் அந்த எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போவோம். சும்மா இல்லை சம்பளம் தான் அது செஞ்சு கொடுத்துட்டு போவோம். ஓகே அவ்வளோதானே மத்தியானத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நான் கொஞ்சம் கூட சாப்பிடுவேன். மார்னிங் வந்து நான் எந்திரிக்க மாட்டேன் நேரமா, அதனால சில நாள் எங்க அண்ணி செய்வாங்க சில நாள் அம்மா செய்வாங்க, மதியம் வந்து நான் செய்வேன். பாய். பணியார வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இந்த சிவப்பு பணியார் வந்து கடையில எல்லாம் கிடைக்கும், சிவப்பு சோளம் சிவப்பு சோளம் கடையில கிடைக்கும், கடையில கிடைக்கும். நீங்க வாங்கி ஒரு கால் கிலோ ஃபர்ஸ்ட் வாங்குங்க, கால் கிலோ வாங்கி அதுல பாதி போடுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா, அதனால நல்லா டேஸ்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். வரமிளகா தான் போடணும், வரமிளகா தான் போடணும். அதை எவ்வளோ வெங்காயமாக போடுங்க, நல்லா இருக்கும். ஜீரகம் உங்களுக்கு தேவையான மாதிரி ஜீரகமும் போடுங்க, போடுங்க. ஜீரகம் எவ்வளோ போட்டாலும் நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். அதனால் சட்னி இவ்வளோ வரமிளகா சட்னி தான் இதுக்கு செய்யணும், சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். மிளகா சட்னியும் நல்லா இருக்கும். என்ன அது ஒரு வரைக்கும் அதை செஞ்சுட்டு காமிக்கிறேன். மிளகா சட்னி பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது, சோளம் கம்பு இதெல்லாம் சேர்த்துறது, அதனால் சேர்த்துக்க. பழைய இதுதான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது எங்களுக்கு. நாங்களாம் அப்போ சாப்பிட்டு உடம்புதே இன்னமும் இப்படி இருக்கிறேன். இதுகளுக்குலாம் ஒரு கருவு கூட கடிக்காது, நான் தான் கடித்து உழிச்சு சின்ன சின்னதாக கொடுப்பேன் என் பிள்ளைக்கு. ஏன்மா அதெல்லாம் சொல்கிறீங்க, எல்லாரும் சத்து கேட்டு நான் நினைக்க மாட்டேன். பல்லு அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, நான் இன்னமும் நானே தான் கரும்பு கடித்து அவளுக்கு தருவேன் நான். அதனால் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சோளம் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் சேர்த்துங்க. இப்போ அம்மா எப்படா இவன் வீடியோ எடுக்க நிறுத்துவான் இருக்காங்க, ஏன்னா இங்கே பாட்டு போட்டாங்க பழைய பாட்டு. ஓகே பாய் சொல்லிடுங்கம்மா. பாய். இப்போ அம்மாவோட மார்னிங் ரொட்டீன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சேலமில் வந்துட்டு எங்கே நைட்டி வந்துட்டு விலை கம்மியாக கிடைக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தீங்க, ஆனால் என்னால் அப்போ போய் வீடியோ எடுத்து காமிச்சா நல்லாயிருக்கும் இல்லையா, சும்மா சொல்கிறத விட. அதனால் நேற்று நானும் என்னோடய தங்கச்சி வெளியில் போனோம். ஸோ அப்போ வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தெரு ஃபுல்லுமே வந்துட்டு நைட்டி தாங்க இருக்கும், ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஆனால் குவாலிட்டி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தான் செக் பண்ணி வாங்கணும். சில இடத்துல வாங்கினீங்கன்னா ஒரு வாஷ்லேயே வந்துட்டு சுருங்கிடும், சில நைட்டி வந்துட்டு குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் நீங்கள் கேட்டு தாங்க வாங்கணும், நீங்கள் அவங்கள்ட்டே கேட்டுக்கோங்க. இது சுருங்கிச்சு அப்படின்னா நான் திரும்ப கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன், நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க. மற்றபடி எல்லா டிசைன்ஸும் இருக்கும், நீங்கள் கேட்குற மாதிரி எல்லா டிசைனு கலர்ஸு வெரைட்டி வெரைட்டியான நைட்டிஸு எல்லாமே உங்களுக்கு அந்த தெருவுலேயே உங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்திரியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லுமே வந்துட்டு நைட்டி தாங்க இருக்கும், நைட்டி இன்னர்ஸ் கடை தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து நைட்டி தான் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அங்கே வாங்கலாம். அதனால் யாராச்சும் நைட்டி வேணும் நீங்கள் யார் கேட்டீங்கன்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க, கேட்டவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நாங்கள் பத்திரவா கடைக்கு வந்திருக்கிறோம். ரதி வந்துட்டு பேண்டு வாங்கணுமா, அதுக்காக இங்கே வந்திருக்கோம். எது எடுத்தாலும் 10 ரூபா தான், ரதி எடுத்தாலும் 10 ரூபா தான். கேட்சஸ் எத்தனை வாங்கினாலும் தொலைஞ்சு தொலைஞ்சு போயிடும், அது இன்னும் இதோட மகிமை அப்படி. பேண்டு உய் இந்த பேண்டு தாங்க அவன் ரொம்ப நேரமாக ரோல் பேண்டு ரோல் பேண்டுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. இது பேர் தான் ரோல் பேண்டா. ஓகேங்க. இதாங்க ரதியோட கூலர்ஸ், இனிமேல் ட்ரை பண்ணும் போது இதான் போட்டு ட்ரை பண்ணுவான். ரொம்ப அழகா இருக்குடி. நீ வேணா இந்த ரோஸ் கலர் போட்டு பாரு, ரோஸ் கலர் ஆரஞ்சு கலர்லாம்
செமையா இருக்கு. ரேவன் கூட சேர்த்து ஊத்துறோம்டி. சூப்பர் போ. கடைக்காரங்க நம்மளுக்கு பைத்திக்கறி வச்சுக்க போறாங்க. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ அவ்வளோதான். இது வந்துட்டு உங்களுக்காக காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.